ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மஷ்ரூம் கிரேவி தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் செஞ்ச பட்டர் தாங்க யூஸ் பண்றேன். உங்ககிட்ட இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைனா கடைகளில் வாங்கிக்கோங்க. அன்சால்டட் பட்டராக இருந்தால் பரவாயில்ல. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா குக் ஆயிடும். பட்டரோட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காளான்ல இருந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். பட்டர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பட்டர்ல செய்யுங்க, இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியணும். கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். 8-10 பீஸ் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறப்ப மட்டும் பார்த்து போடுங்க, விதை தெரிக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல இருக்க பச்சை வாசம் போட்டோம். தக்காளி ஊத்திக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளியை நல்லா ஃபைனா அரைச்சுக்கிட்டேன். நீங்க அரைஞ்சு போடுறதுனால போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியில இருக்க பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகா தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பாத்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்பைஸ் பவுடர் எப்ப ஆட் பண்ணாலுமே அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ சாட்டை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் போட்டுக்கலாம். பட்டர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பட்டர்ல செய்யுங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி ஒரு 2 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம், ஃப்ளேவருக்காக தான். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா இறக்குறப்ப கசூரி மேத்தி இருந்தா போடுங்க. கசூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான். வெந்தயக்கீரையை நல்லா ட்ரை பண்ணி நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தா போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.